கோவை தெலுங்கு பாளையத்தில் அருள்மிகு அவ்வா தாத்தா திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிப்ரவரி 2 மாலை 6:30 மணிக்கு மேல் முதல் காலை யாக பூஜை நடைபெற்றது. 3 இரண்டாம் காலை யாக பூஜை காலை 4:30 மணி முதல் நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகம் காலை 6:30 மணி முதல் 7:15 மணி வரை நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் கௌரவ தலைவர் செல்வராஜ், ராஜேந்திரன், நடராஜன், தங்கவேல், தர்மராஜ், தலைவர் நாகராஜ், செயலாளர் உதயகுமார், பொருளாளர் எஸ் அருண்குமார், இணைச் செயலாளர் ஆர் மகேந்திரன், துணைச் செயலாளர் என் வாசு, இணை பொருளாளர் டி காளிதாஸ், துணை பொருளாளர் மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர். செல்வராஜுங்க, நான் இந்த கோயிலில் வந்து கௌரவ தலைவராக இருக்கிறேன். இந்த அவ்வா தாத்தா கோயிலுங்கிறது வந்துங்க பழமையான கோயில். இந்த கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவ்வா தாத்தா ரெண்டு பேருமே இங்கே குடியேறி வாழ வந்தாங்க. அவங்களோட இனத்தின் வகையாக வந்தது தான் தெலுங்கர்கள். அந்த தெலுங்கர்கள் வந்ததுனால தெலுங்கு பாளையம்னு ஒரு பேராச்சுங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே கனவுல வந்து சொப்பனத்தில் வந்து நீங்கள் ஒரு குண்டம் இறங்கி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கனவுல வந்து சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் என்ன உடனே தன்னை சேர்ந்த தெலுங்கு இன மக்களை வச்சு குண்டத்தை உருவாக்கி அந்த குண்டம் இறங்கியில் இவங்க ரெண்டு பேரும் ஐதீகமாயிட்டாங்க. அந்த ஐதீகமானதனுடைய கல்வெட்டு தான் இன்றைக்கி நீங்கள் கும்பாபிஷேகமாக பார்க்குறீங்க. அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா புருஷன் கொண்டாட்டி அந்த காலத்தில் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தவங்க. அந்த குண்டம் இறங்கி ஐதீகமானதுக்கு பின்னாடி நிலவும் சந்திரனாகவும் பெற்ற ஒரு சூலாயுதம். அந்த சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சூலாயுதம். அதில் பார்த்தீங்கன்னா நிலவுன்னு சந்திரனும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த அவ்வா தாத்தா. அவங்க வம்சாவளியை வந்தவங்க தான் நாங்கள்லாம். அதனால் தெலுங்கு வளையம்னு பேர் வந்ததே இந்த அவ்வா தாத்தாவுடைய காரணத்தினால தான் தெலுங்கு வளையம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பேர். அவங்க வாழ்ந்த இடத்துல நாங்களும் வாழ்கிறதுல ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லி எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர் மகேந்திரன், நான் வந்து இணைச் செயலாளராக இருக்கிறேங்க. கோயில் நிர்வாகிகளை இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஆயிரக்கணக்கில் கலந்துருக்கிறாங்க. புனிதநீர் தெளிச்சிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். அதுபோக எல்லாம் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு பிடிச்சிருக்கிறோங்க. இன்னைக்கு வந்து முக்கியமான விஐபிகளை அழைச்சிருக்கிறோம், அவங்க எல்லாம் வரான் இருக்கிறாங்க. அதில் முக்கியமானவங்க அன்பர்சன் வரான் இருக்கிறார், நல்லார் மரக்கட்ட தலைவர். அப்புறம் மகாகணம் சொல்றி அவர் வரான் இருக்கிறார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் வரேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்க. அதுபோக நம்ம வார்டு செயலாளர் கேபிள் கசாமன் வரான் இருக்கிறாரு. அப்புறம் பகுதி செயலாளர் இப்போ எம்ஆர் விஜய் அவர் வரேன் இருக்கிறாருங்க. அப்புறம் மத்தியானம் அன்னதானமெல்லாம் இருக்குங்க. நல்லா சீரும் சிறப்பாக நல்லா போயிட்டுருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.